இந்த வீடியோல நாம CSS ஓட டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பத்தி தான் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் அலைன். சோ டெக்ஸ்ட் அலைன் வந்து சிமிலர் டு வேர்ட் டாக்குமெண்ட் தான். லெஃப்ட், ரைட், சென்டர், ஜஸ்டிஃபை இந்த 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது நமக்கு எது தேவையோ நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஹெட்டிங் டேக் எல்லாம் யூஸ் பண்ணும்போது டெக்ஸ்ட் அலைன் கொடுத்து சென்டர் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஹெட்டிங் வந்து சென்டரில் வந்துடும். அதுக்கடுத்து டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ நம்மளோட ஒரு பர்டிகுலர் பேராகிராஃப் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த பேராகிராஃபில் இருக்கக்கூடிய எல்லா லெட்டர்ஸுமே அப்பர் கேஸில் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அப்பர் கேஸ் கொடுத்துக்கலாம், இல்லாட்டா லோவர் கேஸ் கொடுத்துக்கலாம். கேபிட்டலைஸ் கொடுத்தோன்னா ஒவ்வொரு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் கேபிட்டல் லெட்டராக மாறிடும். ஸோ நான் கேபிட்டலைஸ் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் கேபிட்டல் லெட்டராக மாறி இருக்கும். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் டெக்கரேஷன். இது எதுக்காகனா நமக்கு ஏதாவது வேர்டுக்கு வந்து அண்டர்லைன் தேவைப்படுது, இல்லை ஓவர்லைன் தேவைப்படுது, அப்படி இல்லாட்டா லைன் த்ரோ தேவை அப்படின்னா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. அண்டர்லைன் எல்லாருக்குமே தெரியும். ஓவர்லைனா அந்த வேர்டோட மேலே வந்துச்சுன்னா ஓவர்லைன். லைன் த்ரோனா அந்த வேர்டையே ஸ்ட்ரைக் அவுட் பண்ண மாதிரி வருது தான் லைன் த்ரோ. இதுதான் லைன் த்ரோ. ஸோ அண்டர்லைன்னா வேர்டு கீழே வந்திருக்கும், ஓவர்லைன்னா வேர்டுக்கு மேலே வரும், லைன் த்ரோனா அந்த வேர்டையே ஸ்ட்ரைக் அவுட் பண்ண மாதிரி தெரியும். அதுக்கடுத்து ஸ்பேசிங். ஸோ இந்த ஸ்பேசிங்கில் லைன் ஹைட், ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத லைன் ஹைட்டில் டினோட் பண்ணுவோம். லெட்டர் ஸ்பேசிங்னா அகைன் ஒரு லெட்டருக்கும் இன்னொரு லெட்டருக்குமான ஸ்பேஸ் எவ்வளவோ அப்படிங்கிறத லெட்டர் ஸ்பேசிங்கில் சொல்லுவோம். வேர்ட் ஸ்பேசிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்குமான ஸ்பேஸ் பற்றி டிஃபைன் பண்ணியிருப்போம். இது எல்லாம் இல்லாமல் ஸ்பேசிங்கில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இன்டென்ட். டெக்ஸ்ட் இன்டென்ட்டுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து 50 pixels கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து நார்மலாக ஒரு பேராகிராஃப் எழுதுகிறோம் அப்படின்னா அதுக்கடுத்து வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஆரம்பிப்போம் இல்லையா, அந்த மாதிரி பர்பஸ்க்கு தான் டெக்ஸ்ட் இன்டென்ட் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக நான் வந்து டெக்ஸ்ட் இன்டென்ட் வந்து 150 pixels கொடுக்குறேன். இதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணோன்னா தெரியுதா? ஸோ அந்த பேராகிராஃபோ இல்லை அந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகும்போது லெஃப்டில் எவ்வளோ மார்ஜின் கொடுத்துருப்போம் இல்லையா, அதை வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட் இன்டென்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ப்ளஸ் இது எல்லாத்துலேயுமே இன்னொரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். சப்போஸ் CSS ப்ராப்பர்ட்டிலேயோ இல்லை CSS வேல்யூலேயோ உங்களுக்கு 2 or more வேர்ட்ஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நடுவில் கண்டிப்பாக ஒரு ஹைஃபன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டைரெக்டாக டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம், டெக்ஸ்ட் டெக்கரேஷன் யூஸ் பண்ணாமல் ஒரு டெக்ஸ்ட் ஹைஃபன் ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் இங்கே லைன் த்ரோலையும் பார்த்தீங்கன்னா லைன் ஸ்பேஸ் த்ரோ அந்த மாதிரி வந்திருக்கும். இதுதான் CSS ஓட டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி.